வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொலியில் காண இருப்பது அதாவது இனிக்கும் இலக்கணம் பகுபத உறுப்புகள். இது வந்து சின்ன வகுப்புகள்லயே நீங்க படித்துட்டே வந்திருப்பீங்க. ஆறாம் வகுப்புல இருந்து தொடங்குது நமக்கு கிராமர் இலக்கணம். சின்ன வகுப்புகள்ல இருந்து இருக்குது. அதனால 8, 9, 10, 11, 12 அப்படி கல்லூரி வரைக்கும் இதுக்கு தேவையான ஒரு பகுதிகள் தான் இந்த பகுபத உறுப்புகள். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. மாணவர்களே, உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 72 குறிப்பெடுப்பதற்கு உங்களுடைய பென்சிலையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பகுபத உறுப்புகள், அதாவது இது நம்முடைய உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய உடல் அதாவது எப்படி அமைந்திருக்கிறது? நம்முடைய உடல்ல அநேக உறுப்புகள் இருக்குது. கண்ணு, காது, தலை, மூக்கு, தொண்டை, கை, கால், இப்படி அநேக உறுப்புகள் சேர்ந்ததுதான் ஒரு உடல் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நமக்கு அதாவது பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது பதம் என்ற ஒரு சொல் அதுல வருது. பதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இந்த கரும்பலகளை பார்த்து கொள்ளுங்கள். பதம் என்ற சொல் சின்ன வகுப்புல நம்ம படித்திருக்கிறோம். சொல், கிளவி, ஒளி என்று நம்ம என்ன செய்யறோம், அத வேறு வேறு பேர்களை நம்ம அழைக்கிறோம். இந்த பதம் எத்தனை வகைப்படும்? சின்ன வகுப்புள்ள நம்ம படித்துக்கொண்டே வர்றதுதான். ஆனால் அதை சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். பதம் இரண்டு வகைப்படும். பகுபதம், பகாபதம். அடுத்தது இதையும் நீங்க படிச்சிருக்கீங்க. பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடியது, பகாபதம் என்றால் பிரிக்க முடியாதது. அடுத்தது பாத்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் எத்தனை? 6 உறுப்புகள் அதுல இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்தது இந்த சில முக்கியமான கருத்துக்களை இதுல எழுதி போடுறதுக்கு அடுத்து நம்ம புத்தகத்துல இருக்கத வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவேன். பகுபதத்துல அதாவது நம்ம பகுபத உறுப்புகள் அப்படின்னு ஒரு வினா 2 மதிப்பெண் அடிக்கடி வரும். அதனால இது நல்லா படிக்கணும். பகுபத உறுப்புகள் எத்தனை சொல்லுங்க? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபதத்தில் அடுத்தது பகுதி, விகுதி, இடைநிலை, இது என்ன செய்யும்? பொருள் தரக்கூடிய ஒரு உறுப்பு. பகுதி, விகுதி, இடைநிலை இணையும் போது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றம் தான் சந்தி, சாரே, விகாரம். இது முக்கியமானது எழுதி போட்டிருக்கேன். நமக்கு நீங்க புத்தகத்துல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வாசித்து அதை அப்படியே தெளிவுபடுத்திட்டு என்ன செய்வோம், போவோம். ஒரு சொல்லின் அதாவது பக்கம் 72 முதல்ல தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்றுதான் பதம். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். பதம் என்றாலும், சொல் என்றாலும், கிளவி என்றாலும், மொழி என்றாலும், பதம் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் நான்கனுள் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருப்பதால் அவற்றை பகுபதங்கள் என்பர். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் நம்ம பிரிக்கலாம், அது வந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அதுக்கு பேரு பகுபதம். அப்போ பகுபதம் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். பகாபதம் பிரிக்க முடியாதது. இடை சொற்கள், உரி சொற்கள் பகாபதத்துக்கு உரியது. அது என்ன செய்ய முடியாது? இடை சொற்களை நம்ம பிரிக்க முடியாது. உரி சொல் ஒண்ணு சொல்லி பாருங்க. உரி சொல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, மா, இதெல்லாம் உரி சொல். அதெல்லாம் என்ன சொல்றாங்க? பிரிக்க முடியாதது. இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் நம்முடைய இந்த பகுபத உறுப்பிலக்கணத்திற்கு வந்து முக்கியமாக அதிகமா வரக்கூடிய பகுதிகள். எது பெயரை காட்டிலும் வினைதான், வினை சொல் வார்த்தைகள் தான் அதிகமாக நமக்கு வரக்கூடியது. அதாவது நடந்தான், சென்றான், ஓடினான், குதித்தான், உண்டான், அதாவது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். பெயர் சொல்னா உங்களுக்கு தெரியும், கண்ணன், மதுரை, மார்த்தாண்டம், கருங்கல், இப்படி பெயரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதலாம். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எது எது அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பிரித்து எழுதலாம். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகளுக்கு பேர் தான் பகுபத உறுப்புகள். இந்த பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது எதெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தியை, சந்தி, சாரியை, என்ன செய்யலாம், விகாரம்.
அப்ப இது எல்லாமே நீங்க 8, 9, 10 எல்லாம் படிச்சுட்டே வர்றீங்க. இது இன்னும் உங்களுக்கு மேல் வகுப்புக்கு தேவையானது. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இத நீங்க எப்பவும் கேட்டாலும் ஞாபகத்துல வைக்கணும். ஒரு வினை பகுபதத்தில் என்ன இருக்கும்? ஒரு வினை பகுபத சொல்லா இருந்தால் அதுக்கு என்ன இருக்கணும்? பகுதி, விகுதி, இதுதான் என்னது அடிப்படை சொற்கள். சில சொற்கள்ல பகுபத உறுப்புகள் வந்து 6 பகுபத உறுப்புகள் இருக்குது. இதுல 1 வரலாம், 1, 2, 3 குறைந்து வரலாம். சில சொற்கள்ல 6 உறுப்புகளும் அப்படியே வந்திருக்கும். 2 உறுப்பு உள்ள சொல் இருக்குது, 3 உறுப்பு, 4 உறுப்பு, 5 உறுப்புனா அதை கடைசியில வரும்போது உங்களுக்கு அதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தந்து அப்படி சொல்லிட்டே போகலாம். 2 உறுப்பு, 3 உறுப்பு அப்படியே போவோம், 6 உறுப்புகள் வரைக்கும். அதாவது ஒரு சொல்லுல கட்டாயம் பகுதியும் விகுதியும் இருக்கணும். அது மற்ற வார்த்தைகள் அதாவது இடையில வரக்கூடியது இல்லைன்னாலும் பகுதியும் விகுதியும் இல்லாம வரவே செய்யாது. பகுதியும் விகுதியும் அதுல கட்டாயம் பாருங்க. சில சொற்கள் 6 உறுப்புகள் பெற்று வரும். ஒரு பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகள். அப்ப பொருள் தரக்கூடியது என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, இது பொருள் தரும். பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியவை இலக்கண பொருண்மைகளையும் தருகின்றன. இந்த பகுதி, விகுதி, இடைநிலை இந்த மூன்றும் இணையும் போது சில புணர்ச்சி மாற்றங்கள் அங்க நடக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா சந்தி, சரியை, விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவுலயும் நமக்கு முக்கியமான பகுதிகள் எதெல்லாம் மாணவர்களை நீங்க அதை குறித்து கொள்ளுங்க. நம்ம போர்டில் எழுதி போட்டிருக்க பகுதி எல்லாம் ரொம்ப முக்கியமானது, உங்க புத்தகத்துல இருக்குது, அதை நீங்க கட்டாயம் குறித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம வரி வரியா பொருள் சொல்லிட்டு போறது எதுக்குன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்துலயும் எங்கிருந்து கேட்பாங்கன்னு தெரியாது, அதற்காகத்தான். இனி நம்ம முதல் அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். எதுனா பகுதி என்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களை நம்ம இனி அடுத்தது பார்க்கக்கூடியது பகுதி அப்படின்னு உள்ளத நம்ம முதல் பகுபத உறுப்பிலக்கத்தினுடைய முதல் பகுதியை நம்ம பார்க்க போறோம். பகுதி ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிப்போம், அதுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்ப்போம். பகுதி என்ன என்னதுன்னா ஒரு சொல், அந்த சொல்லினுடைய அடி சொல்லுதான் பகுதி. அதாவது எடுத்துக்காட்டு பாடினான் அப்படின்னு இருக்குதுன்னா அதனுடைய முதல் சொல் அப்படின்னு என்னது சொல்லுவோம்? வேர் சொல், ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கட்டளை பொருள்ல இருக்கணும், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கணும். ஒரு ஆளு நமக்கு முன்னாடி இருக்கவங்கள இதன் இசை அப்படின்னு சொன்னா நம்ம ஏவி விடுற மாதிரி இருக்கணும், அதான் ஏவல். அப்போ பாடினான் எப்படி நம்ம முதல் வேர்ச்சொல் கண்டுபிடிப்போம், முதல் பகுதி எப்படி கண்டுபிடிப்போம்? முதல் பகுதி கட்டளை பொருள்ல வரணும், ஆர்டர் அப்படி அந்த இதுல வரணும். பாடினான் எப்படி நம்ம பிரிப்போம்? பாடு. ஒரு ஆளு நம்ம வேலை செய்ய சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? நீ பாடு, ஆடு, ஓடு, நட, செல், நில், உண் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முதல் பகுதியை தான் அது பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அதத்தை நம்ம என்ன சொல்றோம்னா பகுதி என்று நம்ம சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, முதநிலை. அடுத்தது விகுதி பெறாத இது ஏவல் வினையாக வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது இது எப்படி பிரிக்க முடியாதா? அதை நம்ம பகுதியை எடுத்த பிறகு அதுல பகுதி விகுதின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? பாடு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பகுதி தான், அதுல திருப்பி பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. வேற நம்ம பெரிய சொல்ல அப்படி பிரிச்சு விடலாம். அடுத்தது பாடினான் என்னும் வினைமுற்றை எப்படி பிரிக்கலாம்? பாடுகுட்டல், இன் குட்டல், ஆன் என்று நம்ம பிரிக்கலாம். அந்த முதல் பகுதியனா பகுதின்னு சொல்றோம். அது வந்து விகுதி பெறாத ஒரு ஏவல் வினையாக வருகிறது. இதே போலதான் நம்ம சொன்னோம்லாம், ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பாடு, ஆடு, நட, உன், நில், குதி அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் எல்லாம் பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரும். அறிஞர் என்று சொல்ல நம்ம எப்படி பிரிக்கலாம்? அரி கூட்டல், இன்ச் கூட்டல், அர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்?
இருப்போம். அப்ப இதுல முதல் இருக்கக்கூடிய அந்த அறை பொருள் தருதா? தருது. அறிவு அதாவது அறிதல் அப்படின்னு உள்ள ஒரு பொருளை தருது. அதனால இது என்னது? முதநிலை. இதுதான் வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பகுதி என்று நம்ம அதை அழைக்கலாம். இதில் அறி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. சில இடங்கள்ல சில சொற்கள் வந்து என்ன செய்யும்? இந்த பகுதியிலேயே என்ன செய்யும்? ரெட்டித்து என்ன செய்யும்? காலம் காட்டும். ரெட்டித்து காலம் காட்டும் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒரு வார்த்தை நம்ம என்ன சொல்லலாம்? போற்று, போற்றி அப்படின்னு இருக்குதுன்னா அது ரெட்டித்து வர்றது எப்படி? போற்று, அதுலயே ரெண்டு இரு இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது பாருங்க, அப்ப இவ்வளவு நம்ம எதுல என்ன பார்த்தோம்? பகுதி அப்படின்னு பார்த்தோம். ஒரு சொல்லை முதல்ல நம்ம பிரிக்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை கட்டளை பொருள்ல வரணும் அல்லது ஏவல்ல வரணும், அதுதான் வந்து என்னது? பகுதி. அது வந்து பொருள் தர சொல்லாக இருக்கும், அப்படிதான் நம்ம அதை பிரிக்கணும். பாடினான் அப்படின்னு உள்ளதுல பா அப்படின்னு நம்ம பிரித்து அது பொருள் கிடையாது, அதனால பாடு அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அறிஞர் அப்படின்னு இருக்கக்கூடிய சொல்லல ஆ அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது, அறி அப்படின்னு நம்ம அதை பிரிக்கலாம். இனி நம்ம அடுத்தது அதாவது அடுத்த பகுதி இரண்டாவது உறுப்புக்கு போவோம். விகுதி. விகுதி எங்க வரும் உங்களுக்கு தெரியும், சின்ன வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சொல்லினுடைய இறுதியில வரக்கூடியதா விகுதி. எடுத்துக்காட்டு இங்க இருக்கிறதே நம்ம பார்ப்போம். பாடு பிரிச்சிட்டோம், இன் பிரிச்சாச்சு, அத வந்து எப்படி பிரிக்கிறோங்களோ குறை சொல்லித்தாரே. அடுத்தது இறுதியில வந்து ஆன் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் நம்ம என்னது? விகுதி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதத்தை நம்ம என்ன சொல்றோம்? விகுதி. அப்போ ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடியது என்னது? விகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப பகுதி முதல்ல வரக்கூடியது, இறுதி இந்த விகுதி இறுதியில வரக்கூடியது. இப்ப நமக்கு இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு வினைமுற்று சொல்லின், அதாவது அதிகமா வினைமுற்று சொற்கள் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் எதையெல்லாம் அந்த விகுதி காட்டுமா? திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் விகுதி. திணை, திணைன்னா என்னது? ரெண்டு திணை தான் இருக்குது. எதெல்லாம்? உயர் திணை, அக்ரிணை. இனி அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? பால். இது உங்களுக்கு தெரியும், பால் ஐந்து வகைப்படும். ஆண்பால், பெண்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின்பால். அடுத்தது சொல்றாங்க, திணைய காட்டுன்னு சொன்னாங்க, பால் காட்டுன்னு சொன்னாங்க, அடுத்தது என்னது? எண், ஒருமை, பன்மை, சிங்குலர், புளோரல், மரம், மரங்கள், அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது என்ன காட்டும்? இடம் காட்டும். இடம் எதெல்லாம்? தன்மை, முன்னிலை, படக்கை. இதெல்லாம் குறிச்சு படிச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவ்வளத்தையும் இந்த விகுதி காண்பிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் காட்டுனாதான் அது வந்து என்னதான்? விகுதி. அப்போ அடுத்தது நம்ம ஒரு வேர்டு நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்தான், அதை எப்படி பிரிக்கலாம்? முதல் வார்த்தை எப்படி இருக்கணும்? கட்டளையில இருக்கணும். கொடுத்தான் அதுலே இருக்குது, எப்படி பிரிக்கணும்? கொடு. அடுத்தது அந்த மெய் எழுத்த அப்படியே நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். கொடுத்தான் இத்த அப்படியே எழுதணும். அடுத்தது அந்த தா வந்து உயிர்மை எழுத்து, அதை பிரிக்கணும். புள்ளி போட்ட எழுத்தா பிரிச்சு எழுதணும். அப்ப அதை எப்படி பிரிக்கலாம்? தாவ இத்துக்குட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சுட்டு அதுல பக்கத்துல அங்க அந்த இன் இருக்குதுல்ல, அந்த இன்னை தூக்கி நம்ம இதுல எழுதுனா ஆன்னு ஆயிடும். அப்படி நம்ம அதை என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். அப்போ அதுல விகுதி எது?
ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி வார்த்தை தான் விகுதி. பகுதி எது? முதல் வார்த்தை கொடு. இவ்வளவு நமக்கு அதுல தெரிய வேண்டியது. அடுத்தது பாருங்க, படித்தாள். மாணவர்களே, நம்ம படித்தாள் அப்படின்னு அந்த சொல்ல பார்த்தோம். அதை எப்படி பிரிக்கலாம்? படி குட்டல், அந்த மெய்யெழுத்து அப்படியே எழுதணும், இத்து குட்டல். அடுத்தது என்னது? அந்த தாவை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இத்து குட்டல் ஆண் வரும், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ன தூக்கி இதுல சேர்த்து எழுதணும். அப்படி அந்த வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம். அப்ப நம்ம இதுல விகுதிய பாக்குறோம். பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது படி, விகுதின்னு சொல்லக்கூடியது என்னது? ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அப்படி விகுதி விகுதின்னு பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு அந்த விகுதி மட்டும்தான் அடுத்த ஞாபகத்துல இருக்கும். அது என்ன விகுதி அப்படின்னு நம்ம இப்பவுமே அதை தெளிவுபடுத்திக்கிட்டே போவோம். ஆண் அப்படின்னு சொன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, இப்படி ஞாபகம் வச்சுக்கிடணும். நடந்தான் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணை குறிக்கக்கூடியது, படித்தாள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த விகுதிக்கு ஃபுல் ஃபார்ம் எப்படி நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா, பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு தான் நீங்க ஃபுல்லா அப்படி எழுதினாதான் அதுக்குரிய இரண்டு மதிப்பெண் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இனி அடுத்தது ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்காங்க, நடந்தது. அதை எப்படி பிரிக்கலாம்? நீங்க சின்ன வகுப்புலயே அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, படிச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. அப்போ அதை எப்படி பிரிக்கலாம்? இதுதான் பகுதி முதல்ல இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த மாதிரி இந்த போட்டு ஒரு ஃபார்மட் வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த பகுதிக்கு எல்லாம் நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கிட வேண்டியதான். என்ன செய்யணும்? இத்து இந்த பக்கத்துல கூட்டலுக்கு பக்கத்துல இத்து போடணும், இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடணும். இது வந்து நம்ம இனி படிக்கும் போது என்ன வர்றது, இந்த பிராக்கெட்டுக்குள்ள வரக்கூடிய வார்த்தை வந்து விகாரம் அப்படின்னு நம்ம படிப்போம், விகாரம். அடுத்தது இந்த தாவை பிரிக்கணும், இத்து கூட்டல் ஆணு வருது. அப்ப அந்த இத்த தனியா போடுறோம், அதிலுள்ள ஆவை தனியா போடுறோம், இந்த தூவை தனியா போடுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது. அதனால இதை வந்து நம்ம இப்படிதான் இந்த ஃபார்மட்ல இப்படிதான் இதை நம்ம பிரிக்கணும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய விகுதி என்னது? இறுதியில இருக்கக்கூடிய விகுதி தூ. தூன்னு எழுதுனா விகுதி தான், ஆனா இதை இலக்கண முறையில நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒன்றன் பால். இந்த சார்ட் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க 75ல், அதுல இருக்கதை அப்படியே படிக்கணும். அதாவது எளிய வடிவத்துல இசை வடிவத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், அதனால எளிதா படித்துக் கொள்ளலாம். அப்ப அந்த தூ என்னது? ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. விகுதின்னு நீங்க படிக்கிறத விட இப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? சரியா உங்களுக்கு எளிதாக உங்களுக்கு என்ன செய்யும்? புரிந்துவிடும். இனி அடுத்தது இவற்றுள் ஆள் ஆண் ஆள் தூ இதெல்லாம் விகுதின்னு கொடுத்திருக்காங்க. ஆள் என்பது நான் தான் சொல்லிட்டேன், உயர்திணை ஆண்பாலை குறிக்கிறது. அடுத்தது அது எதை குறிக்கிறது? நடந்தது அப்படிதானே கொடுத்திருக்கு. அது வந்து எதை குறிக்கிறது? ஒன்று. அப்போ ஒருமை, அதாவது என்ன சொன்னாங்க, திணை அது உயர்திணை. பால் என்னது? அது வந்து ஆண்பால், உயர்திணையில ஆண்பாலை குறிக்கிறது. அடுத்தது எண் என்னது? ஒருமையா பன்மையா? அப்ப ஒருமையை குறிக்கிறது. இடம் என்னது? இது எந்த இடத்துல வருது? நடந்தது, படற்கை, எங்கேயோ ஒண்ணு நடந்தது அப்ப படற்கையில வருது. அப்படி இதெல்லாம் அது குறிக்குது. ஆள் என்னும் அது வந்து உயர்திணை தான், எதை குறிக்கிறது? பெண்பாலை குறிக்கிறது, ஒருமையை தான் குறிக்கிறது, படற்க இடத்துல குறிக்கிறது. தூ என்னும் இது எதை குறிக்கிறது? அக்ரிணை பொருளை சொல்லும் போது நாய் நடந்தது, பறவை பறந்தது, அந்த தூ அப்படி வரும். அப்போ அது வந்து படற்க இடத்துல குறிக்கிறது அப்படின்னு உள்ளது இது நமக்கு தெளிவானது. இனி அந்த பக்கம் 73ல அந்த கட்டத்துக்கு உள்ள கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து கொள்ளுங்கள். வியங்கோள் தொழிற்பெயர் பெயரச்சம் வினையச்சம் போன்ற இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும். இதையெல்லாம் நம்ம உணர்த்தணும்னாலும் அங்க என்ன பயன்படுகிறது? அங்க என்ன பயன்படுகிறது? விகுதி பயன்படுகிறது அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. வியங்கோள், வியங்கோள்னா என்னது? எப்படி அது? வாழ்க, அந்த கா வச்சு வரும், வாழ்க, வாழிய, வாழியர். தொழிற்பெயர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாழ்த்துதல், அடுத்தது நடத்தல், அந்த மாதிரி உள்ளது, தல் வரக்கூடியது நிறைய இருக்குது. பேரச்சம், பேரச்சத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது இறுதியில வந்து அந்த வார்த்தைய எப்படி பிரிக்கணும்? ஒரு வார்த்தை இருக்குதுன்னா உரைத்த, அதை எப்படி கண்டுபிடிப்போம்?
இறுதியில வரக்கூடிய அந்த எழுத்தை பிரிச்சு பார்க்கணும். அப்ப பாருங்க, நம்ம அதுல இருந்து போவோம். வியங்கோள், எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? எழுது கூட்டல் கா. இந்த கா என்னது? வியங்கோள் வினைமுற்று விகுதி, வியங்கோள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இது வந்து என்னது? வியங்கோள். இதுலயும் என்ன செய்கிறது? விகுதி நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது தொழிற்பெயர்னு பார்த்தோம். வார்த்தை என்னது? செய்தல். இத சொல்லுங்க பிரிச்சு. செய் கூட்டல் கல். அப்ப அந்த தல்னா என்னது? தொழிற்பெயர் விகுதி. அதையும் விகுதி தான் நம்ம சொல்றோம். அடுத்தது பேரச்சம். சொல்லுங்க பிரிச்சு பாருங்க. உரைத்த. இதை எப்படி பிரிக்கணும்? இறுதி உள்ள வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்த்தா தெரியும். எப்படி பிரிக்கலாம்? உரை, அந்த புள்ளி போட்ட எழுத்தை அப்படியே எழுதணும். அடுத்தது இந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கணும், புள்ளி வச்சு பிரிக்கணும். வித்து கொட்டல் ஆ, இதுதான் என்னது? பேரச்சம். ஆ வந்தா என்னது? பேரச்ச விகுதி. ஈ வந்தா, நம்ம இலக்கணத்திலே படிச்சிருக்கோம், ஈ வந்தால் என்னது? வினையச்ச விகுதி. ஊ வந்தால் என்னது? வினையச்ச விகுதி. அப்ப அடுத்த வார்த்தை படித்து. எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? படி. அடுத்தது இத்து. தூவ பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் ஊ, இதுதான் என்னது? வினையச்ச விகுதி. அப்போ இந்த வியங்கோள், தொழிற்பெயர், பேரச்சம், வினையச்சம் இதுலயும் என்ன செய்யுது? இந்த விகுதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மாணவர்களே, நம்ம இனி அடுத்தது பார்க்க போறோம், இடைநிலை. அப்போ பகுதி பார்த்தோம், விகுதி பார்த்தோம். ஒரு சொல்லினுடைய முதல்ல வரக்கூடியது பகுதி, அந்த சொல்லை பிரித்து வரும்போது இறுதியில வரக்கூடியது விகுதி. இடைநிலை அப்படின்னு சொன்னா எங்க வரும்? இடையில வரக்கூடியது, அதான் இடைநிலை. எங்க வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தோன்றக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னது? இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தோன்றக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை என்ற பெயர். இந்த வார்த்தைகள் அதிகமா எதுல வரும்னு பார்த்திருக்கோம்? வினை பகுபதத்துல தான் வரும்னு பார்த்திருக்கோம். அப்ப இது வந்து வினை பகுபதத்துல வரக்கூடிய இந்த இடைநிலைகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. கால இடைநிலைன்னு சொல்றாங்க, எதிர்மறை இடைநிலைன்னு சொல்றாங்க. அந்த கால இடைநிலையை நம்ம திருப்பி கொஞ்சம் கூட அழுத்தி படிச்சோம்னா அதை எப்படி படிக்கணும்னா, இறந்த கால இடைநிலை. அந்த கால இடைநிலைகள் அவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கு. பாப்போம் இன்னைக்கு பாருங்க. அப்போ இந்த கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலை, கால இடைநிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த இடைநிலைகள். பெயர் பகுபதத்துல வரக்கூடிய இடைநிலையை எப்படி அழைக்கிறாங்க? பெயர் இடைநிலை என்று அழைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவுக்கு வரும், அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வச்சுக்கிறாங்க. இனி அந்த கால இடைநிலையில வந்து இடைநிலைன்னு நம்ம பார்த்தோம். இடைநிலை எங்க வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். அது எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். எப்படி அழைக்கப்படுகிறது? கால இடைநிலைகள் என்றும் எதிர்மறை இடைநிலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இனி அந்த கால இடைநிலைகள் அதை நம்ம இனி பார்க்கணும். எப்படி காலம் காட்டும்? எப்படி காலம் காட்டும்? எடுத்துக்காட்டாக அங்க பாருங்க, கொடுத்தான் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. அப்படின்னா அதை நம்ம பிரிக்கணும். உங்களுக்கு தெரியும் பிரிக்கிறதுக்கு, பிரிங்க, ரொம்ப எளிதானதுதான். கொடு முதல்ல கட்டளை வாக்கியத்துல பிரிக்கணும், கொடு. அடுத்தது அந்த மெய் எழுத்தை அப்படியே தூக்கி எழுதணும். அடுத்தது இந்த தாவை பிரிக்கணும், உயிர்மை எழுத்த மெய் எழுத்தாக பிரிக்கணும். இத்து குட்டல் ஆன்னு இருக்குது, அப்ப இத்து இங்க எழுதணும். கூட்டல் போட்டு ஆ எங்க எழுதிட்டு அந்த இன்னும் அப்படியே தூக்கி இங்க கொடுக்கணும். அப்ப அது ஒரு விகுதியா மாறிடும். அப்போ இந்த கொடு வந்து பகுதி, சந்தி இனிதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த ரெண்டாவது வரக்கூடியது சந்தி. கால இடைநிலை இதுக்கு அடுத்தது. அப்ப நமக்கு எப்படி கொடுத்தாங்க? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியதான் கால இடைநிலை. கால இடைநிலை மாத்திரம் சொன்னா போதாது, அது எந்த காலத்தையும் உணர்த்துது. கொடுத்தான் அப்படின்னு சொன்னா இது எந்த காலம்? நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம், இறந்த கால இடைநிலைகள் என்னெல்லாம்? இத்து, இட்டு, இர், இன், இதெல்லாம் என்னது? இறந்த கால இடைநிலை. என்னது? இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வேற இங்க எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க, செய்தான். இந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? செய், செய். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? இத்து கொட்டல் ஆன். இந்த இத்து தான் பகுதிக்கும்
விகுதிக்கும் இடையில் உள்ள வார்த்தைகள். அப்ப இது என்னது? இதுதான் என்னது காலத்தை காட்டக்கூடியது. இந்த எட்டு எதை காட்டுகிறது? காலங்காட்டு இடைநிலைன்னு போட்டா போதாது, எந்த காலத்தை காட்டுது? செய்தான், முடிஞ்சதுதான். அப்போ இறந்த காலம், இறந்த காலம், இத்து இத்து இட்டு இன் இறந்த கால இடைநிலை. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, செய் ஹிரான். அதை எப்படி பிரிக்கணும்? செய் கூட்டல், கிரு கூட்டல், ஆண். செய் கூட்டல், கிரு கூட்டல், ஆண். இது வந்து இந்த கால இடைநிலைகள்ல எது. அடுத்தது இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கால இடைநிலைகள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. மூன்றுல நான்காக பிரிக்கப்படுகிறது. இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த கிரு வந்து எதுல வரக்கூடியது? இந்த கிரு எதுல வரக்கூடியது? நிகழ்காலத்தை காட்டக்கூடியது. கிரு கிண்டு ஆனிண்டு அந்த புக் அந்த புத்தகத்துல 73 அந்த கட்டத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரு என்னது? நிகழ்கால இடைநிலை. அடுத்தது செய்வான், அதை எப்படி பிரிக்கலாம்? செய் குட்டல், இவு குட்டல், ஆன் செய்வான். அப்ப அது என்னது? எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை என்னது? இப்போ இவ்வு. அடுத்தது அப்போ இவற்றுள் இங்க கொடுத்திருக்காங்க இத் கிரு இவ், இது எல்லாமே கால இடைநிலை தான். அது எப்படி? எந்த காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை உணர்த்துகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு அதுல எதிர்மறை இடைநிலையும் வருது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பக்கம் 73 அந்த கட்டத்துல உள்ளது ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க அப்படியே படிக்கணும். அப்படியே படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு இசை வடிவுல படிச்சு தந்தா உங்களுக்கு அது எளிதா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அந்த இசை வடிவத்தை உங்களுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இறந்த கால இடைநிலைகள் வாசிக்கிறேன் முதல்ல, இத்து இட்டு இரு என். நிகழ்கால இடைநிலைகள் கிரு கிண்டு ஆனிண்டு. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் அல் இல் ஆ. நான் எனக்கு அந்த பாடலுக்கு வசதியா அதை மாத்தி சொல்றேன், ஏதாவது நமக்கு அந்த வடிவம் ஞாபகத்துல இருந்தால் போதும். இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு என். நிகழ்கால இடைநிலைகள் கிரு கிண்டு ஆனிண்டு. எதிர்கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் அல் இல்லா. எதிர்கால இடைநிலைகள் இப்போ எதிர்மறை இடைநிலைகள் அல் இல்லா. மாணவர்களே, என்னோடு சேர்ந்து இணைந்து பாடி கற்றுக்கொள்ளுங்கள். இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இர் என். நிகழ்கால இடைநிலைகள் கிரு கிண்டு ஆனிண்டு. எதிர்கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் அல் இல்லா. எதிர்கால இடைநிலைகள் இப்போ எதிர்மறை இடைநிலைகள் அல் இல்லா. மாணவர்களே, இந்த பகுபத உறுப்பிலக்கணத்துல நம்ம முதல்ல இருந்து என்ன பார்த்தோம்னு ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம் பதம்னா என்னது. பதத்தை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் சொல், மொழி, கிளவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த பதம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது, பகுபதம், பகாபதம். பகுபதம் பிரிக்கக்கூடியது, பகாபதம் பிரிக்க முடியாதது. வினை சொற்கள் தான் அதிகமாக இதுல பயன்பட்டு வருகிறது. பகுபதத்தின் உறுப்புகள் எத்தனை? 6. அவை எதெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்படி 6 உறுப்புகள் நமக்கு அதுல வருது. அதுல பகுதியே பகுதினா என்னதுன்னு பார்த்தோம். முதல்ல வரக்கூடியது கட்டளை பொருளா வரணும், ஏவல் வினையாக இருக்கணும். அடுத்தது விகுதி, ஒரு சொல்லினுடைய இறுதியில வருவது. அது வந்து எதை குறிக்கக்கூடியதா இருக்கணும்? உயர்திணை, அதாவது ஐம்பால்கள் எதையும் அது குறிக்கலாம். திணை கா திணை பால் எண் இடம் இவற்றை குறிக்கணும்னு நம்ம பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம். அடுத்தது வியங்கோள்லயும் வரும், தொழிற்பெயர்கள்லயும் வரும். பெயரச்சம், வினையச்சம் இதுலையும் விகுதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இடைநிலைகள் வந்து ரெண்டா பிரிக்கப்படுகிறது, கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. அடுத்தது பெயர் பெயர் இடைநிலை, பெயர் பகுப்பதத்துக்கு வந்து பெயர் இடைநிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கால இடைநிலைகள் காலத்தை காட்டக்கூடியது. அது வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர் மறை இடைநிலைகள். அதாவது எதிர்மறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு செயல் நிகழாமல் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியதான் எதிர்மறை இடைநிலைகள். இப்ப இவ்வளவு இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். இதுல நிறைய பகுதிகள் உறுப்புகள் இருக்குது.
இதெல்லாம் அந்த பாடலை நான் படிச்சு தந்திருக்கேன். தெளிவாக நீங்கள் படித்து கொண்டு வரவும் அடுத்த வகுப்புல நாம மீண்டும் சந்திக்கலாம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.